சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை எலிட் டைமண்ட்ஸ் தி அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் டைமண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம் நம்மளோட ஃபேவரட் மூவி ஆஃப் எஸ்கின் ஒரு லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூவி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து கமர்ஷியல் ப்ளஸ் ஃபன் ஃபேக்டர் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த படத்தில். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராம் அவர் தான். அவர் வந்து இதில் கிங்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் டைரக்டர் பொன்ராம் வந்து சசிகுமார் கூட சேர்ந்து எடுத்த படம் தான் எம்ஜிஆர் மகன் சொல்லிட்டு இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு அண்ட் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சசிகுமாரும் சொல்லவே நான் கிராமத்து சப்ஜெக்ட்னா அப்படி பிச்சு உதர்வார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த வகையில் இன்னொரு டைமாக பொன்ராம் ப்ளஸ் சன் பிக்சர்ஸ் இவங்க ரெண்டு பேர் கை கூர்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சுற்றிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அண்ணாத்த தனுஷ் படம் அண்ட் சூர்யா பாண்டியராஜ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் அடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த படத்துக்கும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இத்தனை படம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் போது இந்த படத்தையும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குவெஷ்சன் மார்க் வந்து சினிமா வட்டாரத்தில் சுற்றிட்டுருக்கு. நமக்கும் அது பண்ணுவாங்களா பண்ணலான்னு தெரியல. பட் இப்போ வர எது கன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்ராம் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அண்ட் அந்த படத்துக்கு இப்போ யார் தான் ப்ரொடியூசர் சொல்லிட்டு ஒரு பெரிய குவெஷ்சன் மார்க்காக இருக்குது. இந்த படத்துக்கு ஹீரோயின் காமெடின்னு சொல்லிட்டு எதுவுமே டிசைட் ஆகலை. எல்லாத்துமே வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.